அனைவருக்குமே இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தோம்னா ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு, ப்ளஸ் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி 5 PM to 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 9 AM to 5 PM வரைக்கும் ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும், அதுக்கடுத்து 5 PM to 11:30 PM வரைக்கும் ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம INR VS டாலர் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டயத்தில் ஒரு அதிக ஃப்ளக்சுவேஷன் இருக்காது, சரிங்களா? 5 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட INR வந்து க்ளோஸ் ஆகிடும் ட்ரேடிங் ஆகிறது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு US கண்ட்ரோல் போன மாதிரி தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸு நிறையா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த டயத்தில் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது, அதுக்காக தான். சரி, ஈவினிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா குடாயில் பொறுத்தளவுக்கு 5340 கீழே செல் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 250 டார்கெட்டீஸ் அச்சீவ்டு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 15 டார்கெட் அச்சீவ்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 700 வரைக்கும் டார்கெட் அச்சீவ்டு. அது என்னன்றதை 2 PM ஸ்ட்ராட்டஜிலே நம்ம பார்த்தோம். இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் இப்போ கரண்ட்டு ப்ரைஸில் என்ன பண்ணலாம், கரண்ட்டு ப்ரைஸில் பை பண்ணலாமா மீண்டும் செல் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸு. நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்தோம்னா 100%ல 200% செல் ட்ரெண்டு. அதே டயத்தில் ADX-ஓட ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ADX-ஓட ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா நம்ம 320 இந்த மந்தோட டார்கெட் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட்டு நேரஸ்ட்டாக டார்கெட் இஸ் அச்சு கூட 80%. இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரகாரம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு 363 கீழே பிரேக் அவுட்டு 348 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் 15 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் போனில் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இதுக்கு கீழே நம்ம செல் பண்ணாமனா 347 கீழே நீங்கள் ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம், சரிங்களா? செல் பண்ணோம்னா மீண்டும் ஒரு 30 வரைக்கும் கூட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இதிலேருந்து ஒரு வேளை ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நம்ம சொல்கிறது. ஒரு 15-20 பாயிண்ட் போச்சுன்னா அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ அந்த 10 பாயிண்ட் மீண்டும் 63 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட அமையும். சரி, எப்போ சார் பை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் மட்டும் 3 மினிட்ஸை வச்சு நம்ம பை பண்ணணும். இப்போ 3 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பை சான்ஸ் எடுக்கலாமா, இப்போ கரண்ட் ப்ரைஸில் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பை சான்ஸ் எடுத்துருக்கலாமா, 353 மேலே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ணிட முடியாது. இப்போ இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் கரெக்டாகவே இருந்தாலும் நம்ம மோஸ்ட்லி 15 மினிட்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படி ஒரு வேளை பண்ணியிருந்தாலுமே 53-56 வரைக்கும் தான் போயிருக்கு, பெரிய மூமெண்ட்டு இல்லை, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்டு ரெட்டாக மாறாமல் மீண்டும் ஒரு பை சான்ஸ் 353 மேலே நீங்கள் பை பண்ணிங்கன்னா தாராளமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். 10 பாயிண்ட்டுங்கிறது சாதாரணமாக நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த டயத்தில் இப்போ சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் தான், பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது. இதனால தான் நம்ம யோசிக்கிறோம் பை பண்ணுறதுக்கு, ஏன்னா மீண்டும் செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸு. ஒருவேளை செல்லு கிடைக்குது அப்படின்னா தாராளமாக செல் சான்ஸ் எடுத்துக்கலாம், பை சான்ஸ் தான் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ கரண்ட் ப்ரைஸில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ மீண்டும் 353 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு பை பண்ணலாம். செல்லு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 47 கீழே தாராளமாக செல் பண்ணலாம். எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலுமே ஒரு மினிமம் ப்ராஃபிட் இருக்கும். அது பை சைடை விட செல்லுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா டெய்லியில் ட்ரெண்டு வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது, சரிங்களா? அப்போ செல்லுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். 347 கீழே 43, அதுக்கடுத்து 330 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். அடுத்து நேச்சுரல் கேஸ், சாரி குரூடாயில். குரூடாயில் பொறுத்தளவுக்கு 100% இல்லை, இதுவும் 200% செல் ட்ரெண்டு. இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் இஸ் அச்சீவ்ட். இதுக்கு மேலே என்ன சார் பண்ணோன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட் டவுன் ஆச்சு, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சைடு வேஸில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. இதை ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கடுத்து எப்போ பை பண்ணலாம் அப்படின்னா 3 மினிட்ஸை வச்சு ஒரு பை சான்ஸாக வேணால் எடுக்கலாம். இப்போ எதுக்கு மேலே பை பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூமெண்ட்டே இந்த இடத்துல இல்லை, ஏன்னா ரேஞ்ச் பவுண்டாக தான் நம்ம பார்க்குறோம். ஒரு வேளை 5160 மேலே ஒரு பை சான்ஸாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லை சார் அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம், ஏன்னா நல்ல டவுன் ட்ரெண்டு, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு தான் முன் வைக்கிறோம். அது இப்போதைக்கு எடுக்கலாமானா ADX-ஓட ஸ்ட்ரென்த்து மாறி மாறி வரும், சரிங்களா? இப்போ நம்ம சொன்னதுக்காக டக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது, கண்டிஷன்ஸ் கரெக்டாக வரணும். இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 5160 உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டுமே இல்லை,
அப்போ ரேஞ்ச் பவுண்டதாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. குரூடாயில் பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், சரிங்களா? அப்படி ஒரு வேளை ஆப்போசிட்டில் பை சைடு கொடுத்தோம்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டு வந்து நல்ல செல் ட்ரெண்டு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 36,600 வரைக்கும் போயிட்டு அதுக்கடுத்து நல்ல ஒரு டவுன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ரேட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. நம்ம லாஸ்ட் வீக்கிலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம், 38,000 பிரேக் அவுட்னா 34,000ங்கிறது நம்ம நெகட்டிவ் பை சான்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸே கொடுக்கல. இன்றைக்கி கூட இந்த பை சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் முன் வச்சோம். இப்போ அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆனதுமே திரும்பி மின்சோட சூப்பர் ட்ரெண்டை வச்சு தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்போ மார்னிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு தாராளமாக நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். 35,800 நம்ம புட் ஆப்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம், ஆல்மோஸ்ட் 413. இதோட லோ வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 100 ரூபாயில் நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரேஞ்ச் பவுண்டர் ட்ரேட் ஆகி மீண்டும் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை 400 வரைக்கும் போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை எடுக்கணும், நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா டெக்னிக்கல் நம்மளுக்கு தெரியணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நாளைக்கு மீண்டும் 500 பாயிண்ட் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு, ஏறுமுகத்துக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சரி, எப்படி ஓப்பன் ஆகுறத பொறுத்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள், டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கேன். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் தேவை வாட்ஸ்அப் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.